உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கடஞ்சு என்னும் சொல்லை நாம் காண்போம். கடஞ்சு என்பது என்ன? கடஞ்சு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க காலத்திலே தமிழர்கள் எத்தனையோ பொன்காசுகளை பயன்படுத்தினார்கள். அந்த பொன்காசுகளிலே கடஞ்சு என்பது ஒன்று. அந்த கடஞ்சு என்பது மக்களால் அன்றாட வழக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொற்காசாக இருந்தது. இந்த 8 குன்றிமணி கொண்டது ஒரு பொன், அதாவது 1 கிராமுக்கு சற்று குறைவாக இருக்கும். குன்றிமணியின் அடிப்படையில் தான் பழங்கால தங்க காசுகள் வழங்கின. இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியின் போது தேனூர் என்ற இடத்திலே ஒரு தங்க புதையல் கிடைத்தது. அங்கு நிறைய தங்க காசுகளே கிடைத்தது. அது மட்டும் அல்லாமல் தங்க பாளங்கள் ஒரு அரை கிலோவுக்கு அதிகமான 661 கிராம் எடையுள்ள தங்கப்பாளம் கிடைத்தது. அது சங்க காலத்திலே தொடி என்னும் அளவுடையது, ஒரு 1/2 கிலோவுக்கு மேற்பட்டது. அப்படிப்பட்டது 3 தங்க பாளங்கள் கிடைத்தன. அந்த தங்கப்பாளத்தின் மேல் கோதை என்னுடைய பெயர் தமிழி எழுத்திலே எழுதப்பட்டிருந்தது ஒரு புதுமை. சிந்துவெளியில் கூட இப்படி தங்கப்பாளங்களிலும் கிடைக்கவில்லை, தமிழ்நாட்டில்தான் பிறந்திருக்கிறது. எனவே சங்க காலத்தை தங்க காலம் என்றே சொல்லலாம். தங்க காசுடைய புழக்கம் மிக அதிகமாக இருந்திருக்கிறது. 20 குன்றிமணி கொண்டதை ஒரு கடஞ்சு என்போம். 50 குன்றிமணி கொண்டது ஒரு காசு. 80 குன்றிமணி கொண்டதுதான் ஒரு கசு, அதாவது இன்றைய 1 பவுன் என்று சொல்வதை அந்த காலத்திலே 80 குன்றிமணி எடையுள்ள கக்ஸு என்று சொன்னார்கள். அந்த கக்ஸு என்பது 80 மடங்கு பெருகினால் 6400 குன்றிமணி எடையுள்ள தொடி என்ற ஒரு அளவாகும். அந்த தொடி என்பதுதான் 661 கிராம். அது இந்த தேனூரிலே கிடைத்தது. அதை வைத்துத்தான் சங்க காலத்திலே தங்கத்தினுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருந்தது என்று நம்மால் அறிய முடிகிறது. அந்த தங்கத்தினுடைய பெருமை என்னவென்றால், தங்கம் அணியாதவர்களே கிடையாது தமிழ்நாட்டில். ஏழையின் வீட்டில் கூட தங்கம் இருக்கும். ஒரு தயிர் விற்பவர்கள் கூட ஆண்டு முழுவதும் தயிருக்கு காசு வாங்காமல் அதை அப்படியே சேர்த்து வைத்திருந்து தங்கக்கட்டியாக வாங்கி கொள்வோம். அது சங்க இலக்கியம் அதை பற்றி பெருமையாக பேசுகிறது. பழங்காலத்திலே யாருக்காவது பரிசளிக்க வேண்டுமென்றால் தங்கத்தைத்தான் பரிசளிப்பார்கள். காசும் பொன்னும் அந்த காலத்து வழக்கங்களிலே தங்க காசு இல்லாமல் வெள்ளி காசை அவர்கள் பயன்படுத்தியதே இல்லை. அதன் விளைவாகத்தான் அரசர்கள் தம்மை யாராவது பார்க்க வந்தால் அவர்களுக்கு தங்க காசுகளைத்தான் மன்னன் வழங்குவான். தங்கத்திலான பொன் பூவைத்தான் சூட்டுவான். ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ற ஒரு அரசனை பைத்திருப்பத்தும் என்னும் நூல் கூறுகிறது. அந்த அரசன் அவைக்கு காக்கை பாடினியார் நச்சல்லையார் என்ற புலவர் வந்தார். அந்த அம்மையார் கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்தவராக இருந்தார். அந்த அரசனுடைய அரசவையிலே இருந்த புலவர்கள் அமைச்சர்கள் யாருமே ஈடுகொடுக்க முடியாத அளவிற்கு அந்த அம்மையாருடைய கல்வி பெருமையை படிப்பு பெருமையை அறிந்து மன்னன் வியந்து போனான். அந்த அம்மையாரை அமைச்சராக அமர்த்தி கொண்டான். ஒருவரை அமைச்சராக அமர்த்துவது என்றால் அதுக்குரிய தகுதி வேண்டுமல்லவா? எனவே அமைச்சராக வருகின்ற அந்த அம்மையார் அரசவைக்கு வந்தால் பட்டாடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும், நிறைய தங்க நகைகளையும் போட்டு கொண்டிருக்க வேண்டும். பழங்காலத்தில் எல்லோரும் நிறைய நகை அணியும் பழக்கம் இருந்தது. எனவே அந்த அம்மையாருக்கு அந்த ஆடுகோட் பாட்சாரில் என்ன செய்தான், 9 காப்பொன் கொடுத்தான். 9 காப்பொன் என்றால் என்ன? ஒரு தொடி என்பது 661 கிராம் என்று சொன்னேன். 5 தொடி கொண்டது தான் 1 கா, அதாவது 3.3 கிலோ. ஏறத்தாழ 3.25 கிலோ என்பது தான் 1 காப்பொன். 9 காப்பொன் கொடுத்தான் என்ன என்ன பொருள்? 30 கிலோ தங்கம் கொடுத்திருக்கிறான். ஒரு அமைச்சருக்கு நகை போட்டுக்கொள்ள 30 கிலோ புண்ணை ஒரு அந்த எடையை ஒரு பெண் இந்த காலத்தில் தாங்குவாளா என்று நம்மால் சொல்ல முடியாது. அது மட்டுமின்றி 100,000 காணம் கொடுத்தான். அமைச்சருக்கு சிறப்பு செய்த அரசன்
நூறாயிரம் தங்கக்காசுகளை கொடுத்து, நூறாயிரம் என்பது ஒரு லட்சம், ஒரு லட்சம் தங்கக்காசுகளை கொடுத்து 30 கிலோ தங்கத்தை கொடுத்தான், 9 காப்பொன் கொடுத்தான் என்றால் தங்கம் எந்த அளவிற்கு தமிழகத்திலே புழக்கத்தில் இருந்தது என்பதை நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. கழஞ்சு என்பதையும் காசு என்பதையும் தங்க மாலைகளாகவே பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்தார்கள். இந்த 20 மணி குன்றிமணி கொண்ட காசுகள் இருந்தது தான் கழஞ்சு, 50 குன்றிமணி கொண்டது தான் காசு. காசும் பொன்னும் கலந்து தூவியும் என்ற இடத்துல 50 குன்றிமணி கொண்ட காசும் 1 குன்றிமணி ஒரு கிராம் அதாவது 8 குன்றிமணி கொண்ட பொன்னும் இந்த 2 காசுகள் இருந்தன. காசும் பொன்னும் கலந்து தூவி தலைமையில் தூவி பெண்ணும் மாப்பிள்ளையும் வாழ்த்துவதும் கூட அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. எடைக்கு எடை பொன் கொடுப்பதும் அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. இதிலிருந்து சங்ககாலம் ஒரு தங்க காலம் என்பது நமக்கு புலப்படுகிறது.